வணக்கம். கோடீஸ்வர யோகம் யாருக்கு அமையும்? உங்கள் கைரேகையை காட்டுங்க. ஜோதிடத்தில் எந்த கிரகம் கெட்ட இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை குரு பார்க்க நேரிட்டால் கெட்ட தோஷம் அடிக்கடி நீங்கிவிடும். நவகிரகங்களுக்கு மேலான குரு பகவான் பிரம்மாவின் பேரன் என்று புராணம் கூறுகிறது. இந்த குரு பலன் ஒருவரின் திருமணம் போன்ற மங்களகரமான காரியங்களுக்கு அடிப்படையாக அமைகிறது. ஒருவர் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் இணைந்து அமைந்திருந்தால் அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பதுடன் ஒரு நாள் கோடீஸ்வரர் ஆகுவார் என்று ஜோதிடம் கூறுகிறது. ரிஷப லக்னமாக அமைந்து பாக்கிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில், அதாவது கன்னிராசியில் குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகத்தை உடையவர் கோடீஸ்வரர் ஆவது உறுதி. கோடீஸ்வர யோகம் யாருக்கு அமையும்? நடுவிரல் சனி விரல் என்று அழைக்கப்படும். விரலின் அடிப்பாகத்தில் அமைந்திருப்பது சனிமேடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த விரலின் கீழ் காணப்படும் வட்டத்துக்கு சனி வளையம் என்று பெயர். ஒருவரின் கையில் நடுவிரலில் சனி வளையம் அமைந்து அந்த வளையத்தில் சிறு ரேகைகள் மேல் நோக்கி செல்லும். அதே சமயம் விதி ரேகை கங்கண ரேகையில் இருந்து எந்த குறுக்கு வெட்டும் இல்லாமல் நேராக சனி விரலை தொட்டு நிற்கும் அல்லது சனி மேட்டில் முட்டி நிற்கும். இவ்வாறான ரேகைகள் அமைந்து இருப்பது அனைவருக்கும் இருக்காது. ஆனால் இப்படி உள்ளவர்கள் கோடீஸ்வர யோகம் உண்டு என்று கைரேகை சாஸ்திரம் கூறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.